அவருக்கும் இறைவா போற்றி. அக்கா உள்ள கூட்டு போங்க போங்க. என்னாட்டவருக்கு இறைவா போற்றி, ஏகம்பத்தூர் என் தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய். வீட்டுக்குள்ள போங்க போங்க. ஏகம்பத்தூர் என் தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவியை வரணை போற்றி, சிராப்புள்ளி மேவியை சிவனை போற்றி, வெந்தில்லை நம்பி நூல் ஆடி போற்றி, இந்தனக்காரமுடு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளையை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, கோடியர்கோன் உட்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்தவிரான் அடிபோற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம்போற்றி, ஒளிமறி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, தந்தை தாய் ஆவானும் சார்கதீங்க ஆவானும் அந்தமிதாய் என்பது நமக்காவானும், எந்த முயல் தானாகுவானும் சரணாகுவானும் அரு கோனாகுவானும், குரு தெளிவு குருவின் திருமேனி கன்றல், தெளிவு குருவின் திருநாம சப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை, மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் குளி திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நிடுளி தடைகமாறு மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மை உடன் முக்கண்ணப்பொரு ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர்சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல் நம்மனோடும் ஞான தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். இன்றைய பாடப்பகுதி திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை பதிகை எண்ணித்தன 33 பதிகம். 33 பதி திரு அன்பில் ஆலந்துரை அதானே, அதை தொடங்கணும். 33 பதிகத்தை தொடங்கணும். அதில் பதிக வரலாறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருக்கானூர் என்ற தலத்தை வணங்கி பதிகம் பாடி அதன் பின்னர் ஞானசம்பந்தர் இந்த தலத்தில் பாடினார்னு குறிப்பு கொடுத்துருக்காங்க. முதல் மந்திரத்திற்கான பொருள், நீண்டு எரிகின்ற நெருப்பையும் நீண்டு எறுகின்ற நெறிப்போயும் திருமாலையும் அம்பாக கொண்டு பூட்டி சிவார்ப்பணம் குருவே போற்றி அம்பாக கொண்டு பூட்டி வாசுகி என்ற பாம்பை நானாக கட்டிய நானாக பயன்படுத்தி நேருமலையை வில்லாக வளைத்து முப்புறத்தை எரித்தவர் இறைவன் அடுத்த பத்தியா எழுதுங்க. மயில்கள் ஆண்மயிலும் பெண்மயிலும் அதுபோல குயிலும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழும் அன்னங்கள் இருக்கின்ற சோலை சூழ்ந்த தலம் அன்பில் ஆலந்துரை. குறிப்புரை நீடு எரி மால் கணை மேலோங்கி எழுகின்ற தீயையும் திருமாலையும் கணையாக கொண்டு அரவம் என்பது வாசுகி என்ற பாம்பு அதுதான் கயிறாக கொண்டு வரை என்பது மேருமலையை குறித்தது. இணையா என்ற சொல்லுக்கு இணைத்து அர்த்தம். பிணை என்ற சொல்லுக்கு ஆண்பறவை பெண்பறவைகளோடு சேர்ந்து அர்த்தம். ஆண்பறவையும் பெண்பறவையுமாக பொருள்.
இந்த மந்திரத்தை நம்ம சுருக்கி எழுதுறதுக்கு நெருப்பும் திருமாலும் அம்பு, வாசுகி என்ற பாம்பு கயிறு, மேருமலை வில். அந்த நெருப்பையும் திருமாலையும் பயன்படுத்தும் போது நெருப்பு வந்து அம்பினுடைய நுனிப்பகுதியாக இருக்கும். ரெண்டையும் ஒரே இதாக சேர்த்து சொல்லுவார். நெருப்பு வந்து அம்பில் மட்டும் ரெண்டு பொருள் சொல்கிறார், என்னதெல்லாம் நெருப்பையும் திருமாலையும் சொல்கிறார். இந்த மந்திரம் எடுத்த உடனேயே பாச நீக்கத்திலிருந்து தொடங்குறார். மந்திரத்தை தொடங்கும் போதே, ஏன் லட்சுமி இது எடுக்கவா, மந்திரத்தை தொடங்கும் போதே பாச நீக்கத்திலிருந்து தொடங்குகிறார். இதில் மயில் குயில் அன்னம் பற்றி சொல்லப்பட்ட செய்திகளை குறிப்பு சொல்லாக அல்லது உள்ளுரை சொல்லாக, உள்ளுரை சொல்லுனா அதற்குள்ள ஒரு பொருள் இருக்குன்னு அர்த்தம். உள்ளுரை சொல்லாக தண்டபாணி தேசிகர் உரையில் ரொம்ப நாளைக்கு முன்பு சொல்லியிருந்தார் ஒரு செய்தி, இயற்கை வளத்தில் இறைவளம். இயற்கை வளத்தை சொல்லி இறைவளத்தை சொல்லுதல், அது யாருமே பார்க்கறதில்ல. 99% பேர் அதை பேசுறதே கிடையாது. நம்ம எல்லாருமே பேசுகிறோம். அதில் ஆண்மையில் பெண்மையிலும், ஆண்மையில் பெண்மையில், ஆண்குயில் பெண்குயில், அன்னம் மூணு சொல்கிறார். மயில் நமக்கு அருள் அல்லது சக்தி, குயில் நமக்கு நாதம் அல்லது சிவன். அன்னம் வந்து நமக்கு அருளை குறிக்கும். அன்னத்தை பாசநீக்கம் பெற்ற உயிராக கூட பார்க்கலாம். எனது அன்னத்துக்கு வந்து அந்த பிரிக்கும் திறன் உண்டுன்னு ஒரு கதை சொல்கிறாங்கள, அறிவியல் பூர்வமாக உண்மை இல்லைங்கிறாங்க. பிரிக்கும் திறன் உண்டுன்னு சொல்கிறாங்கள், அப்படி எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கலாம். மேலே பாசநீக்கம் பேசியதற்கு ஏற்றபடி அம்மையப்பரையும் அருளையும் குறிப்பிடுகிறார். இந்த மயில் குயில் இவைகளையெல்லாம் நாம் வந்து இப்படி அம்மையப்பராக தான் பார்க்கணுமா என்று ஒரு கேள்வி எழுந்தால், நாம் இந்த மாதர் பிறை கண்ணி யானைங்கிற மந்திரத்தை பிரமாணமாக வைக்கணும். மாதர்பிறை கண்ணியானை என்ற திருநாவுக்கரசர் மந்திரத்தில் இந்த மாதிரி ஆண் பறவை பெண் பறவை, ஆண் விலங்கு பெண் விலங்கு வருவதை அம்மையப்பராக திருநாவுக்கரசர் பார்க்கிறார். அம்மையப்பர் திருநாவுக்கரசருடைய கைலை காட்சி நடக்கிற இடத்துல அம்மையப்பராக திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார். ஒரு மந்திரத்துக்கு ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை, அடுத்த மந்திரத்தை இன்னொரு ஆண் பறவை பெண் பறவை, அல்லது ஒரு ஆண் விலங்கு பெண் விலங்கு இப்படி சொல்லுவார். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மையப்பராக பார்த்தேன் அப்படின்னு உரை வரும். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே, அந்த இடத்துக்கு இங்கே வரணும், அந்த கண்டறியாதனை எடுக்கணும். இவைகளை அம்மையப்பராக பார்த்தேன், அவ்வாறு பார்த்ததால் திருவடியை பார்த்தேன், அதனால தான் அன்னப்பறவை அருள் திருவடியாக பார்த்தேன். அவ்வாறு திருவடியாக அருளாக பார்த்ததுனால இதுவரை அறிந்திராத பரம்பொருளை அறிந்தேன், ஞானத்தை அறிந்தேன், இன்பத்தை அறிந்தேன். பரம்பொருளை ஞானத்தை இன்பத்தை அறிந்தேன்னு பொருள் எடுக்கணும்.
கனை நீடு எரி மால் அரபம் வரைவில்லா இணையா எயில் மூன்று எரித்த விரை இறைவர் பிணைமா மயிலும் குயில் சேர் மட அன்னம் அணையும் பொழில் அன்பில் ஆலந்துரை. அடுத்த மந்திரத்துக்கு பொருள். இறைவன் சடை உடையவன், திறமை உடையவன், பிறை அணிந்தவன், இடபக்கொடி உடையவன், தந்தையாக விளங்குபவர், பாசம் அற்றவர். அடுத்த பத்தியாக எழுதுங்க. இந்த தலத்தில் இளைஞர்கள் வேதம் ஓதுகிறார்கள், கூடியிருந்து வேதம் ஓதுகிறார்கள். கிளிகளும் அந்த வேதத்தை இசைக்கின்றன. இத்தகைய சிறப்புடையது சோலைகளுடைய அன்பில் ஆலந்தரை என்ற இந்த தலம், அல்லது இந்த இறைவர்னு போட்டுக்கலாம். சதுரன் சாமர்த்தியம் உடையவன், கிடை ஆர் ஒலின்னு இந்த மந்திரத்தில் ஒரு தொடர் இருக்குது. கிடை ஆர் ஒலி, மாணவர்கள் கூட்டமாக இருந்து ஒலிக்கும் வேத ஒலி. அடுத்து ஓத்து அறவத்து இசைக்கிள்ளைனா வேத ஒலியை இசைக்கின்ற கிளின்னு அர்த்தம். அந்த மந்திரத்தை பார்த்தே எழுதுங்க. ஆர்பொழில் என்றால் அடைகின்ற சோலைன்னு அர்த்தம். கருத்துரை. இம்மந்திரம் இறைவனுடைய சடை. ஒன்று, இறைவன் சடை. இரண்டு, இறைவனுடைய சாமர்த்தியம். மூன்று, பிறைசூடியமை. நான்கு, இடபக்கொடி. ஐந்து, தந்தை. ஆறு, விமல். இவ்வளவு பொருள் சொல்லுது. சடைமுடியும் இளம்பரையும் இறைவனை திருமேனி வர்ணனை. சடை ஞானத்தை குறித்தது. இளம்பிறை வந்து அடைக்கலம் கொடுப்பதை குறிக்கிறது. சாபத்தோடு வர்ற சந்திரனுக்கு என்ன கொடுக்குறாரு? அடைக்கலம் கொடுக்குறார். அடைக்கலம், இறைவன் அடைக்கலம் கொடுப்பவன் என்பதை குறிக்கிறது. சாமர்த்தியம் அல்லது சதுரப்பாடு என்பது அருள் நாட்டம் இல்லாத உயிர்களையும் இறைவன் அருள் நாட்டம் உடையதாக மாற்றுகிறான். அதுதான் சாமர்த்தியம். நாட்டம் இல்லாத ஒன்றில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதில் நாட்டம் இல்லை. நாட்டம் வர வைக்கிறதுக்கு பேர் திறமை. இப்போ கல்விக்கு வந்து குழந்தைகளெல்லாம் விரும்பியாக பள்ளிக்கூடத்துக்கு போகுது. இப்போ நம்ம நேற்று கூட மாரியம்மன் கோயிலில் இதே தான் சொன்னோம். குழந்தைகளெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன், பள்ளிக்கூடத்துக்கு போவேன். பிடிவாதமாக பிடிக்குது. பிடிவாதம் பிடிச்சி பள்ளி போக மாட்டேன்னு தான் பிடிவாதம் பிடிக்கும். போகிறேன்னு நினைச்சது. அப்போ அதில் ஒரு நாட்டத்தை பெற்றோர் உண்டு பண்ணுறதுல ஒரு திறமை வேணும். அதில் ஒரு நாட்டத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஸ்கூல்காரங்களுக்கு ஒரு திறமை வேணும். அதே மாதிரி தான் இப்படி ஒவ்வொரு துறையாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இறைவன் இந்த உயிர்களுக்கு இந்த சமய நெறியில் நாட்டம் வர வைக்கிறதுல திறமைசாலியாக இருக்கிறார்.
ஆர்கோலோ சதுரர் என்று மாணிக்க வாசகர் எங்கே சொல்கிறாரு? மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்கிறார் ஆர்கோலோ சதுரர். பல பல பிறவிகளில் 84 லட்சம் யோனி பேதத்தில் சிற்றின்பத்தையே நாடி சென்ற உயிர்களை மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி அடித்து அடித்து அக்காரம் திட்டிய பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி இனிமையை தேட வைக்கணும். அடித்து அடித்து அக்காரம் திட்டிய அந்த வரி எழுதணும், திருவாசக வரி. அதே திருவாசகத்தில் தான் பையவே கொடுபோந்து பாசம் எனும் தாளுருவி. இதெல்லாம் இறைவனுடைய திறமை. திடீர்னு ஒரு மாற்றத்தை ஒரு உயிரிடத்தில் உண்டு பண்ண முடியாது, பையை தான் உண்டு பண்ண முடியும். அந்த உயிர் என்ன போக்கில் போகிறதோ அந்த இருபா இருபத்தில் அருள் நந்தி சிவன் சொல்லுவார், எனது என் வழி நின்றும்பார். அந்த உயிர் என்ன வழியில் நிற்குதோ அந்த வழியில் நின்று தான் நீங்கள் உயிரை வழிப்படுத்த முடியும். அது போக்கிலேயே போய் தான் திருத்த முடியும். நம்ம வழக்கில் சொல்கிறோம்ல, ஆடுற மாட்டால் என்ன செய்யணும், ஆடுறதும் இல்லை பாடுறதும் இல்லை. அதுக்கு பொருள் என்ன? மாட்டுக்கு யாராவது ஆடிட்டு பால் கறக்க முடியாது, பொருள் அது அல்ல. மாட்டின் தன்மைக்கு நம்ம சில மாடு வந்து பால் கறக்கும்போது உதச்சி விடும். பால் கறக்கிறத நான் சின்ன வயசில் பல முறை பார்த்ததுனால சொல்கிறேன். சில மாடு பால் கறக்கிறதுக்கு என்ன செய்யும், இடம் கொடுக்கும். அந்த மாட்டுக்கு ஏற்றபடி யார் நடந்துக்கிடணும், பால் கறப்பவும் நடந்துக்கணுங்கிறது தான் ஆடுதலும். அதுக்காக மாட்டுக்கு ஆடினாலும் பாடினாலும் தெரியுமா, அதுக்கு அந்த பொருள் கிடையாது. அப்போ இறைவன் அந்த உயிரினுடைய பக்குவத்துக்கு ஏற்றபடி என்ன செய்கிறாரு, தன்னை அந்த தான் போராடுறாரு. தான் அதற்கு ஏற்றபடி எப்படி ஒரு நோயாளிக்கு ஏற்றபடி டாக்டர் நோயாளிக்கு ஏற்றபடி செயல்படுகிறாரோ, எப்படி ஒரு மாணவனுக்கு ஏற்றபடி ஆசிரியர் செயல்படுகிறாரோ, அதுபோல் உயிருக்கு ஏற்றபடி இறைவன் செயல்படுவதற்கு பெயர் தான் என்னது, சாமர்த்தியம் அல்லது சதுரப்பாடு. அதுக்கு நிறைய நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் சொல்லலாம். நேற்று கூட மாரியம்மன் கோயிலில் சொன்னோம், நீத்தல் விண்ணப்பத்தில் 5வது மந்திரம், நீத்தல் விண்ணப்பத்தில் 5வது மந்திரத்தில் கடைசி வரி, வழி நின்று அருளாரமுது ஊட்ட மறுத்தனே. ரொம்ப நேரம் அதே 15 நிமிஷங்கிட்ட பேசணும் நேற்று மாரியம்மன் கோயில். வழி நின்று அருளாரமுது ஊட்ட மறுத்தனே, அதுதான் சாமர்த்தியம். அதில் மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாருன்னா, நீத்தல் விண்ணப்பம் 5வது மந்திரத்தில் இறைவன் எனக்கு அருளை கொடுக்க வந்தார், எனக்கு எதில் நாட்டம் இல்லை. அதுதான் பேசிகிட்ருக்குறோம், நாட்டம் இன்மையை நாட்டமாக மாற்றணும். அதில் தான் திறமை இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு போக விருப்பமில்லாத ஒரு குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு போக வைக்கிறதுல பெற்றோர் திறமை. பள்ளிக்கூடத்துக்கு வர விரும்பாத ஒரு குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறது வாத்தியார் திறமை. அதுபோல தான் மருத்துவர், அது இறைவன் அதில் உச்சத்தில் இருக்கிறார். அப்போ அதில் என்ன சொல்கிறார் அந்த 5வது மந்திரத்தில், எனக்கு அருளில் நாட்டமில்லை, அருள் வழி நின்று அருளாரம்போது ஊட்டம் அறுத்தனே. நான் என்ன செய்த, இறைவன் எனக்கு அருளை ஊட்ட வந்தார், எங்கே நமக்கு அருளை ஊட்டிடுவாரோ, இந்த உலகப்பற்றிலிருந்து நம்மளை மீட்டுருவாரோ என்ற பயத்தில் எனக்கு அருள் பிடிக்காமல் நான் ஓடனேங்கிறார். யாருக்கு தப்பிச்சு, தப்பிச்சு ஓடினேன். நான் எந்த வழியாக ஓடுவேன்னு கண்டுபிடிச்சி குறுக்காட்டி எனக்கு ஊட்டினார், ஆனாலும் நான் மறுத்துட்டேங்கிறார். அருளாரம்போது ஊட்ட நான் துப்பிட்டேன்னு அர்த்தம், வாயில ஊட்டியும் கூட நான் என்ன செஞ்சிட்டேன், துப்பிட்டேன், நான் மறுத்து விட்டேன். அடுத்து 6வது மந்திரம் என்ன சொல்றாரு, அருளறியாமையினால். பாத்தீங்களா, அருளை அந்த உயிர் அறியாது, அதனால மறுக்கும். மறுக்கிறதுனாலயே ஒருத்தருக்கு ஒன்ன நிறுத்திடலாம் நினைச்சீங்கன்னா நீங்க எந்த நல்லதுமே செய்ய முடியாது. அந்த மறுத்தலை ஏற்றலா மாத்துறதுலதான் நம்முடைய சாமர்த்தியம் இருக்குது. மறுத்துட்டாங்க குழந்தை வந்து, நீங்க வந்து சங்கு வச்சு மருந்து ஊத்தலன்னு அந்த குழந்தை இஞ்சி மருந்து சுக்கு மருந்துலாம் குடிக்குமா, எப்படி கொடுக்குறீங்க? அதோடைய 2 காலை பிடிச்சி நம்ம காலுக்குள்ள வச்சு இடுக்கி, 2 கையை ஒரு கையால பிடிச்சி சங்கை வச்சு நாக்கில் அழுத்தி என்ன செய்யணும், அப்போதான் மருந்து ஊற்ற முடியும். அது சாமர்த்தியம், யாருடைய சாமர்த்தியம், இதுதான் சாமி நமக்கு சைவத்தை ஊட்டுறது. இப்படி தான் ஊட்டுறாரு. நானும் நீங்களும் நினைக்கிற மாதிரி யாரும் விரும்பியெல்லாம் சைவத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. நம்ம தான் போராடி அவங்களுக்கு இது நல்லதுங்கிறத சொல்லி எடுத்து சொல்லி அந்த உயிருக்கு நம்ம தான் என்ன செய்யணும், அதை கொடுக்கறதுல தான் ஒரு ஆசிரியர் திறமை இருக்குது. அந்த உயிர் மறுத்துட்டு அதனால் விட்டுருங்க அப்படின்னா எல்லாருமே மறுத்துருவாங்க. எந்த ஒரு குழந்தையும் விரும்பி மருந்து சாப்பிடாது.
நானே ஸ்கூலுக்கே டீச்சர் வேலைக்கு விரும்பி போனது கிடையாது. லீவுனா சந்தோஷப்படுவேன், மழை பெய்யுதுன்னா டிவியில் பார்ப்பேன் லீவ் போடுறாங்களான்ட்டு. எல்லாருக்குமே எந்த ஒரு நச்சையிலும் வலிந்து தான் என்ன செய்யும் நடக்கும். சினிமாவுக்கு தான் தானாக போவோம், வேஸ்டான விஷயங்களெல்லாம் தானாக நடக்குங்க, நல்ல விஷயங்களெல்லாம் எப்படி தான் நடக்கும், வலிந்து தான் செய்யும். இதை இறைவன் யாருக்கு வலிந்து செய்கிறான், அதை சாமர்த்தியமாக செய்கிறாரு. திருவாசகத்தில் அது இன்னொரு இடத்துல எப்படி வருதுன்னா, கல்லை பிசைந்து அதுதான் அது சாமர்த்தியம். கல்லை பிசைகிறது ஒரு சாமர்த்தியம், அதை கனியாக்கிறது இன்னொரு சாமர்த்தியம். கல்லை பிசைந்து கனியாக்கி அடுத்தது தன் கருணை வெள்ளத்து அழுத்தி, அது அடுத்த சாமர்த்தியம். வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனுங்கிறது அதுக்கடுத்த சாமர்த்தியம். இதையெல்லாம் செய்ததுனால அவனுக்கு ஒரு பேர் வச்சார், என்ன பேர், வேதியன்னா மாற்றுபவன். யார் மாற்றுகிறானோ அவர் தான் சாமர்த்தியன். அந்த உலகம் போகிற போக்கில் எல்லாரும் இப்படி தானே போகிறாங்க, நம்மளும் இதே மாதிரி போவோம் போனால் அது சாமர்த்தியம் கிடையாது, எல்லாரும் அதே மாதிரி போவாங்க, அது ஒரு சாமர்த்தியமான செயல் கிடையாது. கல்லை பிசையணும், அடுத்தது நிச்சயணும் கனியாக்கணும். தன் கருணை வெள்ளத்து அழுத்தினா என்ன அர்த்தம்னா, திரும்பவும் அது பழைய நிலைக்கு போகாமல் எதில் அழுத்தி வச்சாராம், அருளில் அழுத்தி வச்சாராம். அதுக்கு பிறகு கடைசியில் அதுக்கு பிறகு தான் அந்த உயிருக்கு ஒரு நன்மையை செய்ய ஆரம்பிக்கிறார். எதை நீக்கிறாரு, வினையை நீக்கிறார். நாலு வேலையை செய்கிறார். செய்த உடனே மாணிக்கவாசர் இறைவனுக்கு ஒரு பேர் வச்சார், என்ன பேர், வேதியன். வேதியன்னா மாற்றுபவன், மாற்றுபவன் தான் திறமை உடையவன். இப்போ அரசியல் துறையில் யாரெல்லாம் பெரியாளுங்கிறீங்க, அகிம்சைன்னு ஒன்று மாற்றினார் காந்தி பெரியாள், தேசத்துக்கு வந்து நிறைய நன்மைகளை செய்தார் காமராஜர் பெரியாள், அண்ணா தமிழை வளர்த்தார் பெரியாள். மாற்றுபவர்களை தான் நம்ம யாராக ஏற்கிறோம், பெரியவங்களாக ஏற்கிறோம், சதுரப்பாடு உடையவர்களாக. அப்துல் கலாம் அறிவியலில் ஒரு புரட்சி செஞ்சார் பெரியாள். எதையுமே செய்யாதவங்கள நம்ம யாராக ஏற்க மாட்டோம். அதை இந்த கோணத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு ஏன் சதுரன் என்ற பெயர் வந்ததுங்கிறது பெரியும். சதுரன் அந்த ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு அஞ்சு மணி நேரம் பேசலாம் இறைவனை பற்றி பேசுகிறதா இருந்தால். அதை அதில் சொல்லியிருப்பதை நாம் பார்க்குறோம். இடபக்குடி இறைவன், இடபக்குடி என்பது அறத்தை குறிக்கும், சுத்த ஆன்மாக்களை குறிக்கும். இறைவன் அறத்தை நிலைநாட்டுவதை குறிக்கும். இப்போ கூட திருவாசகத்திலே பார்த்தோம், திருவாசகத்தில் என்ன விளக்கம் சொல்லியிருக்காரு கொடிக்கு, பதினெட்டாவது பதிகம் எடுங்க. பதினெட்டாவது பதிகம் என்னது, பத்தொன்பதாவது பதிகம் திருத்த சாங்கத்தில் கொடி, ஏறாங்கொடி. அந்த கொடிக்கு அதிலிருந்து எடுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கடைசி மந்திரம், சோலை பசுங்கிளி, அங்கேயும் கிளி தான். தூணீர் பெருந்துரைக்கோன் கோலம்பொலியும் கொடிகூராய் சாலவும் ஏதிலார் துண்ணன்ன மேல் விளங்கி. அதாவது பகைவர்களுக்கு அச்சத்தை கொடுப்பது. அழகான இந்த செய்தி ரொம்ப முக்கியம். ஏதிலார் துண்ணன்ன, பகைவர் மிகுதியும் திடுக்கிட்டு அஞ்சும்படியாக இந்த கொடியை வச்சிருக்கிறார். அதான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த கொடியை ஒரு சின்ன அளவான கொடி வாங்கி வீட்டில் பயன்படுத்துங்கன்னு சொன்னேன். நான் தாராபுரம் போயிருக்கும்போது பெரிய கொடி வச்சுருந்தாங்க, அந்த கதவு இவ்வளவு இருக்கும் ஒரு கொடி. அதை வாங்கிட்டு வந்து என்ன செய்யறது, அது கட்சி நடத்துன மாதிரி இருக்கும். சின்னது வாங்கி கட்டணும்னு நினச்சிக்கிட்டேன், கடைகளில் கிடைக்கும் அது, வாங்கலாம் அது வெளியே சொல்லிவிட்டு வாங்கலாம், அதுக்கெல்லாம் ஆள் தனியாக இருக்காங்க. என்ன கொடி சொன்னோம், ஏதிலார் துண்ணன்ன, பகைவர்கள் திடுக்கிட்டு நடுங்கும்படியானது கொடி அப்படின்னார். கொடிக்கு நாம் இப்படி எப்போவுமே இந்த பொருள் பார்க்கலாம். பகைவர் என்பது நமக்கு எப்போவுமே என்னது தான், மும்மலங்கள் தான். சைவர்களுக்கு யார் கிடையாது, பகைவர்கள் கிடையாது. அப்படி ஒருவர் ஒரு சைவர் தன்னை இவருக்கு இவர் எனக்கு பகைவர்னு நினைச்சார்னா அவர் சைவரே கிடையாது. ஆமாம், சைபர்னு வேணால் சொல்லலாம். அதாவது சகித்தல் தான் சைவம். மெய்ப்பொருள் நாயனார் புராணம் என்ன சொல்லுது, கத்தியால் குத்தினவனை கூட என்ன செய்கிறாரு, காப்பாற்றுற. அந்த முத்தநாதன்கிறவனை ஊர்க்காரங்க கொண்டு விடாதபடி என்ன செய்கிறாரு, காப்பாற்றுகிறார். புரியுதான், அதுதான் சைவம். அதுக்காக சைவத்தில் வந்து நம்ம தனி மனிதத்தில் அகிம்சைங்கிறது வேற, நாம் எடுக்கிற செயல் பணி தடைபடுதலுங்கிற இடத்துல வந்து நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் வேகமாகவே இருந்தால் தான் எதை காப்பாற்ற முடியும், செயல்களை காப்பாற்ற முடியும். இல்லைனா செயல்களும் என்ன செஞ்சு போயிடும், எது கிடைத்தாலும் அகிம்சை அகிம்சைன்னு போனீங்கன்னா என்ன கிடைக்கும். இப்போ இந்தியாவில் வந்து வட இந்தியா வழியாக தான் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் உள்ளே புகுந்துருக்காங்க. எப்படி புகுந்தாங்க,
வீரர்கள்லாம் அங்கேயும் இருந்திருப்பாங்களே, எப்படி புகுந்தாங்க? ஒற்றுமை இல்லாதனால அங்கே வந்து புத்த மதம் இருந்தது. புத்த பார்டரில் இருந்ததுலாம் என்ன மதம்? புத்த மதம். புத்த மதத்தின்படி என்ன செய்யக்கூடாது? அப்போ அவன் என்ன செய்துட்டானே, எங்களை ஒன்றும் பண்ணாதீங்க உள்ளே போங்கன்ட்டான். அவன் தான் உள்ளே விட்டதை யாரு? புத்தர்கள் தான். அவங்களுடைய அகிம்சையே எதற்கு தடையாக போச்சு? நாட்டினுடைய பாதுகாப்புக்கு தடையாக போச்சு. பார்டரில் இருந்த எல்லா புத்தர்களும் எங்களை ஒன்றும் பண்ணாதீங்க உள்ளே போங்க, சண்டை போடுறாங்க, எங்கேயும் போட்டுடுங்க, உள்ளவே போட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆமாம், அந்த நம்முடைய எல்லா பார்டரும் இந்தியாவினுடைய பெரும்பாலான பார்டர்களில் புத்தர்கள் இருக்கிற வழியாக தான் இங்கே என்ன செஞ்சுருக்கிறான், உள்ளே வந்திருக்கிறான். எனவே அதில் அதை நீங்கள் ரெண்டாக பிரித்து கொடுணும். தனி மனித அகிம்சைங்கிறது வேறு. இப்போ என்னுடைய நான் பலமுறை வகுப்பில் சொல்லியிருக்கேன், என் கையை வெட்டினா கூட நான் உனக்கு வேணா வச்சுக்கலன்னு தந்துருன்னு தான் சொல்லுவேன். அது தனி மனித அகிம்சை. குழு அங்கி அகிம்சைங்கிறது வந்து அந்த பணியை அடிப்படையாக கொண்டது. அந்த பணியை என்ன செய்யணும், அந்த பணியையும் காப்பாற்றி தான் அகிம்சையை பின்பற்றணுமே தவிர. இப்போ காந்தி வந்து அகிம்சையில் நின்னார், தேசத்தை விட்டு கொடுக்கலல்ல, தேசத்தை என்ன செய்யலை, விட்டு கொடுக்கலல்ல. அதே இதில் வந்து அழகான ஏதிலார் அஞ்சும்படியான கொடியை உடையவன் மலமற்றவன். அடுத்தது மலமற்றவன் என்று இந்த இடத்தில் ஞானசம்பந்தர் சொன்னது, மலமற்றவனால்தான் மலத்தை நீக்க முடியும். மலமற்று இருத்தல் சிவனுக்கு மட்டுமே உரிய குணம், கடவுள் குணம் அது மலமற்றிருத்தல். ஆன்மாவுக்கு மலம் நீங்குது, இறைவனுக்கு மலம் என்னது நீங்கிறது இல்லை. இருந்தால் தானே நீங்கிறதுக்கு, மலமே இல்லை. அதாவது ஒரு உயிரினுடைய பிறப்பு நிலையில் உயிர் மலத்தோடு இருக்குது, அதற்கு பிறகு சாதனம் செய்து எதை நீக்கிக் கொள்கிறது, மலத்தை நீக்கிக் கொள்கிறது. அதற்கு பிறகு முத்தி நிலையில் இறைவனுடைய தன்மைகளெல்லாம் அந்த உயிருக்கு என்ன செஞ்சிருது, வந்துடுது, உயிருக்கு வந்து விடுகிறது. ஆனால் அதுக்கு பிறகு ஏன் நம்ம உயிரை அடிமைன்னு சொல்கிறோம், அதற்கு பிறகு ஏன் நம்ம அடிமைன்னு சொல்கிறோம், அதற்கு பிறகு ஏன் அடிமைன்னு சொல்கிறோம்னா, அந்த முத்தி நிலையில் இருக்கிற பேரின்பம் இருக்குல்ல, அது அந்த உயிர்லேருந்து வரல, எங்கேருந்து தான் வருது. அப்பவும் அது வாங்குகிற இடத்துல தானே உயிர் இருக்குது. அது முக்கிய காரணம் நான் சொன்னது. முத்தி நிலையிலையும் உயிர் அடிமைதான்னு ஏன் சொல்கிறோம்னா, முத்தி பெற்ற பிறகும் அது பேரின்பம் அதனுடைய உயிர்லேருந்து வரல, அதற்குள் இருக்கிற யாருக்கிட்ட இருந்து தான் வருது, இறைவனிடத்துலேருந்து தான் வருது. பேரின்பத்தை பெறுவது உயிராகவும் பேரின்பத்தை கொடுப்பது இறைவனாகவும் இருக்கிறதுனால முத்தியிலேயே என்ன ஆகிறது, அடிமையாகிறது. அதனால முத்தியிலேயே யார் யாரும் சமம் இல்லை, உயிரும் சமம் இல்லை. அதுதான் காரணம், முக்கிய காரணம் இதை சொல்லணும். உயிரும் இறைவனும் சமம் இல்லை. அந்த அடுத்த செய்திக்கு வாங்க. வேதம் பயிலுகின்ற இளைஞர்கள், இது அந்த பெரிய புராணத்திற்கு முந்தைய காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் இது இருந்திருக்குது, வேத பாடசாலைகள். இந்த வேத பாடசாலைகளுக்கு கிடைன்னு பேர், கிடை என்று பெயர். வேத பாடசாலையை இங்கே சொன்னதை நாம் ரெண்டு விதமாக எடுத்துக்கிடணும். ஒன்று கிரியைக்கான குறிப்பாகவும், இன்னொன்று ஞானத்துக்கான குறிப்பாகவும் எடுக்கணும். கிளிகள் அதை வேதத்தை சொன்னது என்பதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, அந்த வேதம் பலமுறை சொல்லப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிடணும். கிளிகள் பாடசாலை நடத்துச்சா? இல்லை இல்லை, கிளிகள் அதை கேட்டு திரும்ப சொன்னது என்ன என்ன சொல்ல வருது, பலமுறை அந்த வேதம் சொல்லப்பட்டது என்று புரிந்து கொள்ளணும். கிளிகளுக்கு சொன்னதை சொல்லுகின்ற திறமை உண்டு. எங்கள் பகுதிகளெல்லாம் கிறிஸ்தவர்கள் வந்து கிளிக்கு வந்து பைபிள் வசனத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, அதாவது அழகாக அப்படியே சொல்லுவோம்.
அழகாக அப்படியே நம்ம சொல்கிற மாதிரியே சொல்லும். நான் கேட்டிருக்கிறேன், ஆமாம், அது நம்ம சொன்னதே சொல்லும். அருணகிரியாருடைய வரலாற்றில் அருணகிரியார் கடைசியில் என்ன ஆயிடுறாரு? கிளியாயிடுறார். அவருக்கு ஒரு அவருக்கு எதிராக செயல் செய்கிற ஒருத்தர் இருந்தான். டிவியில் போட்டாங்க, அதுக்கு ஒரு நாள் பார்த்தேன். அவருக்கு எதிராக செயல் செய்கிற ஒருத்தர் இருந்தான். அருணகிரியாரை அழிக்கணுங்கிற எண்ணத்தில் மன்னரிடத்துல வந்து, மன்னர் நோயாளியாக இருக்கிறாரு, மன்னர்கிட்ட அந்த சொர்க்க உலகத்தில் இருக்கிற பாரிஜாத மலர் கொண்டு வந்தால் அவங்கள காப்பாற்றிடலான்னு சொல்கிறான். யாரால் முடியுங்கிறது அருணகிரியாரால் தான் முடியன்னுறான். அப்போ அருணகிரியார் கூப்பிட்டு சொன்னோம், நான் சரி நானே கொண்டு வரேன்னு சொல்லி அவர் என்ன செய்யணும், தன்னுடைய உடம்பை கொண்டு போய் திருவண்ணாமலையில், இது அவருடைய வரலாற்றில் சொல்கிறாங்க, கோபுரத்துக்கு மேலே வச்சுட்டு கிளியாக கிளம்பிடுறார். அவர் வர்றதுக்குள்ளே இவன் வந்து எதை இவருக்கு எதிரியாக இருந்தவே எதை எரிச்சிடுறான், அவருடைய உடம்பை வந்து எரிச்சு விடுறான். அதற்கு பிறகு இவர் கிளியாக இருந்து பாடினது தான் கந்தர் அனுபூதிங்கிறாங்க. கந்தர் அனுபூதி அனுபவத்தில் பாடினது. கிளிக்கு என்ன குணம் உண்டு? சொல்லுவதை சொல்லுகின்ற குணம் உண்டு, சரிதானா? அப்போ அருணகிரியார் கிளியாயிட்டார். அப்போ சொன்னது யாரு? முருகர். அதனால தான் அருணகிரியாருடைய மந்திரங்களில் எதற்கு சக்தி அதிகம்? அனுபூதிக்கு ஆற்றல் அதிகம். முருகரே சொன்னது. இது நாங்கள் தாராபுரத்தில் வகுப்பு எடுக்கும்போது ஒரு பெரியவர் இதை எடுத்து விளக்குனார். நான் வகுப்பை நிறுத்தி போட்டேன், அவர் பேசிகிட்டு இருந்தார். இந்த முருகர் சொன்ன கான்செப்ட் இருந்தார். இந்த கதை வந்து நான் டிவியில் பார்த்தேன். இந்த கான்செப்ட் அவர் அழகாக சொன்னார். கிளிக்கு என்ன குணம்? சொன்னதை சொல்லும். அருணகிரியார் கிளி ஆயிட்டார். அப்போ சொன்னது அருணகிரியார் கிடையாது, சொன்னது யாரு அப்படின்னு சொன்னார். ஒரு அரிய அரிய செய்தி இங்கே கிளி வந்ததுனால சொன்னேன். எனவே கிளி என்பதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ளணும்னா, பலமுறை கேட்டதை சொன்னது என்றும், வேதம் வேதம் ஒருவர் மூலம் இன்னொருவருக்கு சொல்லப்படுவது என்பதும் இதில் புரிஞ்சுக்கிடுறோம். வேதத்துக்கு தன்மையே அதுதான். வேதத்துக்கு பேரே எழுதா கிளவி. கிளவினா வார்த்தைன்னு அர்த்தம். பள்ளிக்கு போடுற லே போடணும், கிளவி. எழுதா கிளவினா எழுதப்படாத சொற்கள், கிளவினா சொல். வேதத்தை மாணவர்கள் சொல்ல கிளி சொன்னதுங்கிறதே அது என்ன கிளவிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். எழுதா கிளவி. ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் கேட்டு, ஒருத்தர் சொல்ல இன்னொரு கேட்டு வந்தது தான் வேதம். தமிழ் வேதத்துக்கு என்ன பேர்னா எழுதப்படுகின்ற வேதம். சமஸ்கிருத வேதத்துக்கு பேர் எழுதா வேதம். இதையெல்லாம் நாம் இதில் செய்தியாக எடுத்துக்கொள்ளணும். கிளிகள் பாடியது என்று சொன்னதை, எந்தை என்று இறைவனை சொன்னது, எந்தை என்று இறைவனை சொன்னது, இறைவன் ஞானத்தை தருவதனாலும் தந்தையாகிறார். உயிர்களுக்கு அறக்கருணை மரக்கருணையாக நிற்கும் போதும் தந்தையாகிறார். உலக காரணனாக இருப்பதினாலும் தந்தையாகிறார். திருக்கிளிட்டுப்படியார்ன்னு நூலில் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர்னு ஒரு மந்திரம் இருக்கும், அதை எடுத்தீங்கன்னா அந்த பகுதி புரியும். அளவான மந்திரம் தான். நினச்சா ஒரு வகுப்புக்கு மூணு மந்திரம் கூட எடுக்கலாம். இது தொடங்கினதுனால லேட்டாக இருக்குது. சடையார் சதுரன் முதிரா மதிசூடி விடையார் கொடி ஒன்று உடையந்தை விமலன் கிடையார் ஒலி ஒத்து அறவத்து இசை கிள்ளை அடையார் பொழிலன் பொழில் அன்பில் ஆலந்துறையாரே என்று பாடுறார் என்று தேவார பகுதியை நிறைவு செய்து திருவாசகம் படிக்கிறார்.